பெரிய தம்பி அது இதுன்னு பேசி உங்களை கோபத்துல இருந்து கூல் பண்ணிருச்சு இல்லமா? நோ மூர்த்தி, 24 ஹவர்ஸ்ல அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் எனக்கு வேணும். நீ எனக்கு உருண்ட சோறு கொடுக்கறியா? நான் உனக்கு பிண்ட வைக்கிறேன் நீ. வாயா. என்ன சார்? ஓனர் எங்க? செகண்ட் ஃப்ளோர்ல. செகண்ட் ஃப்ளோர்லயா? ஆமா அம்மா, ஓனர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. என்ன மாதிரி பணக்காரங்க, இந்த மாதிரி சின்ன கடைக்கு வந்திருக்கனேன்னு அதிர்ச்சியா இருக்கா? பகைய தீக்கணும்னா நீங்க பிளாட்ஃபார்ம் கடைக்கு கூட பர்சேஸ் பண்ண வருவீங்கன்னு இவனுங்களுக்கு எப்படிமா தெரியும்? உங்க கடையில நல்ல டிசைனர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் அவங்க டிசைன் பண்ண சாரீஸ் எல்லாம் ஏ ரேஞ்சுக்கு பெரிய விலை இல்லாட்டியும் டிசைனும் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட திறமையான வேலைக்காரங்களை என்கரேஜ் பண்ணலாமேன்னு உங்க கடைக்கு வந்தேன். இப்ப புரிஞ்சதுமா, நீங்க எதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கீங்கன்னு? மூர்த்தி, ஆமா இதா வரணும். ரொம்ப காஸ்ட்லி புடவை. இந்த பிளைன் சாரியில ஒரு அற்புதமான டிசைன் பண்ணனும். டெம்பிள் டிசைன்ல ட்ரெடிஷனல் டச் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் மேடம், ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகுமே மேடம். பணத்தை பத்தி யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மூர்த்தி? He is a businessman. பேசட்டும். பேசுங்க பேசுங்க. எவ்வளவு ஆகுன கேளு. எவ்வளவு ஆகும்? எப்படியும் 25,000 ஆகும் மேடம். ச்சே, இவ்வளவுதானா? அம்மா, நம்ம ஜிம்மிக்கு ஒரு நாளைக்கு வாங்கி போடுற பிஸ்கட் செலவை விட சீப்பா இருக்குமா இது? இத அவர்கிட்ட சொல்லு. எப்போ டெலிவரி கொடுப்பீங்க? குறைஞ்சது 2-3 நாள் ஆகும் மேடம். நோ நோ நோ, எனக்கு நாளை காலையில 9 மணிக்கு, ஷார்ப்பா 9 மணிக்கு வேணும். நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு. லெமன் எல்லோ இஸ் மை லக்கி கலர். அதனால அந்த புடவையில தான் நான் போகணும். நாளைக்குன்னா ரொம்ப கஷ்டம் மேடம். உங்ககிட்ட டேலண்டடான ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்களால கூட முடியாதா? தூண்டில இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் மேடம். சார், இந்த வர்க்க நான் பண்றேன் சார். நீ மாட்டிக்கிச்சு. ஏமா லட்சுமி, ஒரு ராத்திரியில எப்படிமா பண்ணுவ? நான் செய்வேன் சார். மேடம், இந்த பொண்ணு பேரு லட்சுமி, ரொம்ப நல்ல டிசைனர். இந்த தொழில நிறைய அனுபவமும் இருக்கு, பேரும் இருக்கு. அப்படியா?
உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மறந்துட்டீங்களா மேடம், நேத்து தானே என் கையால உங்களுக்கு சோறு உருண்டை கொடுத்தேன். அந்த உருண்டையாலதான இப்ப வாழ்க்கையே உருள போகுது. நான் தினமும் பல ஆயிரம் பேரை மீட் பண்றேன், சோ என்னால எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் உங்களை மறக்கல மேடம். ஓகே, நாளை காலையில 9 மணிக்கு இந்த சாரியை ரெடி பண்ணி என்னோட ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துறேன். சரியா 9 மணிக்கு? ஓகே மேடம், கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். இத பார், சொல்றது முக்கியம் இல்ல, நாளைக்கு 9 மணிக்கு ஷார்ப்பா எனக்கு இந்த சாரி ரொம்ப அவசியம், ரொம்ப அவசரம். எனக்கும் ரொம்ப அவசரம் மேடம். வெரி குட், நீ கொடுக்கிற புடவை எனக்கு அவசரம், நான் கொடுக்கிற பணம் உனக்கு அவசரம். மூர்த்தி, அம்மா இதுல அட்ரஸும் அட்வான்ஸும் இருக்குமா? நாளைக்கு சரியா 9 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துரு. பேலன்ஸ் 20,000 நீ அங்க வந்து வாங்கிக்கோ. ஓகே மேடம். ஞாபகம் வச்சுக்கோ, ஷார்ப்பா 9:00 நீ வந்துடணும். மேடம், 9 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியும் வரமாட்டேன், பின்னாடியும் வரமாட்டேன். சரியான நேரத்துக்கு சரியான படி வந்துருவேன் மேடம். குட். இந்த மாதிரி சேலஞ்ச் மென்டாலிட்டியோட உள்ளவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மேடம். See you tomorrow, sharp at 9. Okay மேடம். எனக்குதான் எக்ஸாம் இருக்கு, நான் கண் முழிச்சு படிக்கிறேன். உனக்கு என்ன எக்ஸாமா இருக்கு? ஏன் இப்படி கண் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்படியே வேலை செஞ்சனா உன் உடம்பு என்ன ஆகுறது? நீ போய் படு, காலையில பாத்துக்கலாம். இல்லம்மா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வர்க்க முடிச்சு கொடுத்தா நாளைக்கு உன் காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் கிடைச்சிரும். அக்கா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஏய், நீ ஏன் மேல கவனம் செலுத்தாம படிப்பு மேல கவனம் செலுத்து, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா அந்த பொண்ணு உங்க முன்னாடி வந்து நிக்கும். என்ன சொல்ற மூர்த்தி? ஆமாம்மா, ஆனா வேலைய முடிச்சுக்கிட்டு இல்ல, வெறும் கைய வீசிக்கிட்டு வந்து நிக்கும். நேரா உங்க முன்னாடி என்ன மாதிரி குனிஞ்சு வந்து நின்னு, மேடம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, முடிக்க முடியாத வேலைய உங்ககிட்ட முடிச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், இந்தாங்க உங்க அட்வான்ஸ்னு அப்படியே திருப்பி கொடுக்கும். அப்படியா சொல்ற? அது மட்டும் இல்லம்மா, அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்காதுன்னா பாத்துக்கங்களேன். அம்மா, இதுதானம்மா உலக வழக்கம், பணம் இல்லாதவன் இருக்கிறவங்க கிட்ட பணிஞ்சு போய் தானம்மா ஆகணும். ஆமா மூர்த்தி, அது நடந்தே தீரன். லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது. ஸ்வாதி, பால் குடிமா? அக்கா, நானே போய் குடிச்சிருப்பேனே, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? பரவாயில்லம்மா, நீ படிச்சுட்டு இருக்கல, குடி. நீயும் தானே வேலை செஞ்சுட்டு இருந்த. ஸ்வாதி, எனக்கு தான் கண்ணை முழிச்சு பழக்கம் ஆயிடுச்சுல, நீ இதை குடிச்சிட்டு படி. அம்மா, அந்த பொண்ணை பார்த்த நிமிஷத்துல இருந்தே நான் நினைச்சேன்,
அந்த பொண்ணு சாதாரண ஆள் இல்ல. ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதகம், ஒரே நட்சத்திரத்துல வேற பிறந்திருக்கீங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இருந்தாலுமா என்ன மூர்த்தி, என்ன புகழ்றியா இல்ல சண்டை போட தயாரா இருக்க சொல்றியா? என்னம்மா இப்படி நினைச்சிட்டீங்க? ஆடி காரும் ஸ்கூட்டரும் ஒன்னாயிட முடியுமாமா? ரோட்ல வேணா பக்கத்துல பக்கத்துல போய்க்கலாம், கொஞ்சம் சிக்னல்ல முன்ன பின்ன கூட நின்னுக்கலாம். ஆனா மோதிக்கிச்சுனா அதுக்குத்தானம்மா டேமேஜ். எப்படிமா ஜெயிக்க முடியும்? முதல்ல மோதறதுக்குண்டான தகுதியே இல்லையேம்மா. நாளைக்கு படிக்கிறேன். சரி சுவாதி, குட் நைட், படுத்துக்கோ. குட் நைட் அக்கா. அம்மா என் பொண்டாட்டி இருக்காளே, நரம்பு மாதிரி இருப்பாமா. நேரத்துக்கு சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவே மாட்டா. நான் சாப்பிட்ட எச்ச தட்டுல தான் சாப்பிடுவேன்னு ஒரு எச்ச புத்தி. அவளை நான் பட்டினி போட்டதே கிடையாதுமா. இப்ப என்ன சொல்ல வர மூர்த்தி? அம்மா நான் ஒண்ணுமே சொல்லலமா. நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே நான் கேக்குறமா, அவ்வளவுதான் மூர்த்தி. ஒருவேளை நீ சொன்ன அந்த இருந்தாலும் நடந்துருச்சுன்னா? ஐயோ சச்சா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. நீங்க எதையுமே நினைக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம என்னால தூங்க முடியாது மூர்த்தி. அவளோட அந்த முகம் என் தூக்கத்தை கெடுத்துருச்சு. என் தூக்கத்தையும் சேர்த்து இல்லமா கெடுத்துருச்சு மூர்த்தி. அம்மா சொல்லு. சொல்றேன், ஒருவேளை அவ தச்சு முடிச்சிட்டு ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துட்டானா? என்ன பண்றதுன்னே தெரியலையம்மா. எனக்கு தெரியும் மூர்த்தி, அவ வர்க் பினிஷ் பண்ணிட்டு வந்தா நோ நோ வர விட மாட்டேன். எல்லாருக்கும் ஆபீஸ்ல ஒரு இருந்து ஆச்சரியம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் வந்தது எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் எனக்கே ஆச்சரியமா? உட்காரு மூர்த்தி. அம்மா நான் இவ்வளவு சீக்கிரமா, அதுவும் 8:00 ஆபீஸ்க்கு வந்தது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல மூர்த்தி. ஆமாமா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஐயோ அதுவும் ஆமாமா, உங்க முகத்துல சந்தோஷ கலை அப்படி தாண்டவ ஆடுதுமா. நோ அப்படி இல்ல மூர்த்தி, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மூர்த்தி. அம்மா அவ அந்த வர்க் ஃபினிஷ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லம்மா. நோ, அட் எனி காஸ்ட் வர்க் ஃபினிஷ் பண்ணியே இருப்பா. அப்புறம் வீட்ல இருந்து அவசர அவசரமா வேக வேகமா வெளியே வருவா. வந்தவ ஸ்கூட்டி எடுத்துட்டு போலான்னு பாப்பா பாப்பா பாத்தா டயர்ல காத்து இருக்காது மூர்த்தி. அப்புறம் அவ என்ன பண்ணுவா? வேற என்னமா பண்ணுவா? பஸ் ஸ்டாண்டுக்கு போவா,
போவா. ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சே வண்டி. லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது. பஸ் ஸ்டாண்டுக்கு போவா? பஸ் ஏறுவாளா? அது எப்படிமா ஏறுவா? நீங்க தான் மினி பஸ் டிரைவர் கிட்ட சொல்லி இருக்கீங்களே அவளை பஸ்ல ஏத்தக்கூடாதுன்னு. உங்க பேச்ச அவன் எப்படிமா மீறுவான்? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, மினி பஸ் எங்கெல்லாம் போவோம்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு. நிறுத்துங்க, ஹலோ நிறுத்துங்க. ஐயோ பஸ் மிஸ் பண்ணிட்டேனே. சார் அடுத்த பஸ் எப்ப சார்? இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுமா? முக்கால் மணி நேரம் ஆகுமா சார்? இப்ப டைம் என்ன? 8:30. 8:30? ஐயோ பாவ மூர்த்தி. அப்புறம் என்ன பண்ணுவா? அப்புறம் என்னம்மா, ஆட்டோ பிடிக்கிறதுக்காக குடுகுடுன்னு எங்கேயாவது ஓடுவா? மூர்த்தி. அம்மா, இன்னைக்கு நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற. அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா நீங்க என்ன ரொம்ப டிப்ரஸ் பண்றீங்கம்மா? முடியலடா சாமி. மூர்த்தி ஆட்டோல ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படிமா ஆட்டோ ஏறுவா? நீங்க தான் ஆட்டோ சங்க தலைவர் கிட்ட சொல்லிருக்கீங்களே சிட்டில ஓடுற ஷேர் ஆட்டோவுல கூட அவ ஏற கூடாதுன்னு. எப்படிமா ஏற முடியும்? அம்மா நீங்க யாரு? உங்க அந்தஸ்து என்ன? இருந்தாலும் இந்த மினி பஸ் ஷேர் ஆட்டோ லெவலுக்கு இறங்கி திங்க் பண்ணிருக்கீங்களேம்மா. மூர்த்தி. அம்மா வேற வழி இல்ல மூர்த்தி. நாய அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கீழே குனிஞ்சு கல்ல பொறுக்கிதான் அவ எவ்வளவுதான் வேகமா ஓடி வந்தாலும் டைமுக்கு ரீச் ஆகவே மாட்டான். ஏனா செயலும் காரியத்து மேலயே கண்ணா இருக்கணும். அடிமமா? அடிமை. அப்புறமா நான் கூப்பிடுறேன். என்னங்க? எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வெயிட் பண்றது கூட இன்னும் நல்லா இருக்கு. ஐ அம் என்ஜாயிங் மூர்த்தி.
என்னங்க பதட்டத்தில் உங்க பேக்கை கீழே. ஹலோ, மூர்த்தி. அம்மா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. 5 5 4 4 3 3 2. நான் உன்னை சரியா 9 மணிக்கு தானே வர சொன்னேன்? ஆமா மேடம். ஆனா என்ன ஆனா ஆவன் நானு, டைம்னா டைமுக்கு இருக்கணும். 9 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு வந்திருக்க. மேடம், நான் என்ன சொல்றேன்னா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? மூர்த்தி, அம்மா என்ன பண்ணலாம்?